ஹரஹர சங்கர ஜெய் சங்கர் மகாபெரிவா கிட்ட அபார பக்தி கொண்ட ஒரு வைஷ்ணவ சிறுவன் இருந்தான் அவனுக்கு அப்போதான் ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி உபநயனம் பண்ணி பூணூல் போட்டிருந்தாள் அந்த சமயம் மகா அவன் இருந்த கிராமத்தில் பட்டின பிரவேசம் பண்ணினார் எல்லார் வீட்லேயும் பூரண கும்ப மரியாதை பண்ணி வரவேற்பு கொடுத்தா அந்த மாதிரி இந்த பையனோட வீட்லேயும் பூர்ண கும்பம் கொடுத்துட்டு எல்லாரும் பெரியவாளோட பாதங்களில் விழுந்து நமஸ்காரம் பண்ணினான் இந்த பையனும் புது பூனல் ஜோரில் அபிவாதையை சொல்லி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினா அபச்சாரம் அபச்சாரம் டே அம்பி பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறச்சு அபிவாதையை சொல்லப்படாதுடா பக்கத்தில் பல குரல்கள் ஏக காலத்தில் ஒலிச்சிது பூணல் போட்ட வாத்தியார் தானே பெரியவாளை பார்த்தா அபிவாதையை பண்ணுன்னு சொன்னார் இவா என்னடானா பண்ணப்படாதுங்கிறாளே அப்போ இவா பெரியவாளா இல்லையா அப்படின்னு மனசுக்குள்ளே அந்த பையன் குழம்பினான் அந்தர்யாமி உனக்கு என்னை பார்த்ததும் பெரியவாளா இல்லையான்னு சந்தேகம் வந்துடுதோ இல்லையோ சிரிச்சின்டே கேட்டுது பையனுக்கு தூக்கி வாரி போட்டுது என்னது இது எக்ஸ்ரே எடுத்த மாதிரி நான் நினச்சத அப்படியே சொல்கிறாரு ஆச்சரியத்தோடு அந்த பையன் பார்த்துட்டுருக்க செய்யே அவனை முன்னிட்டு எல்லாருக்கும் திருவாய் மலர்ந்தார் மகா பெரிவா அபிவாதையேங்கிறது ஒரு லைஃப் ஹிஸ்ட்ரி மாதிரி அந்த காலத்தில் மனுஷாலாம் மாப்பிள்ளையை நீலத்தநல்லூர் சந்தையில் மாடு வாங்குற மாதிரி வாங்க மாட்டா ரொம்ப எங்கிதம் தெரிஞ்சவா அதனால் அபிவாதையை மூலமாக இவன் இன்ன கோத்திரம் இன்ன சூத்திரம் இன்னார் பையன்னு தெரிஞ்சுட்டு பொண்ணை கொடுக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுவா நானோ சன்னியாசி உனக்கு கொடுக்க எனக்கு பொண்ணு இல்லை அதனால் அபிவாதையை சொல்கிறது அவசியம் இல்லையே ஒழிய தப்பு இல்லை புரிஞ்சுதா அழகா அன்பொழுக நடுரோடில் அந்த பையனுக்கு உபதேசம் பண்ணினார் உமாச்சி தாத்தா எத்தனை அழகான உபதேசம் ஒரு விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கான காரணத்தையும் சேர்த்து சொல்லும்போது எல்லாருக்குமே அதில் ஒரு உடன்பாடு இருக்கும் அந்த விதத்தில் எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் புரியிற மாதிரி மிக அழகாக மகா எடுத்து சொல்கிறார் அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர